தினமலர் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் சந்தீப் கிஷன் பேசிகிட்டு இருக்கேன். நான் கண்ணாடியில் பார்க்கும்போது கருணாகரன் தெரிவார். அவள் வாழ்க்கையில் பார்த்த கஷ்டங்கள்லாம் ஒரு 4-5 சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் படமே எடுக்கலாம். எஸ்ஆர்ஆர் சினிமா சார் ஆர்ஆரில் தமிழ் தெலுங்கு இன்ட்ராக்ஷன் ஃபேண்டாஸ்டிக். எனக்கு விஷ்ணு ரொம்ப க்ளோஸு, விஷால் ரொம்ப க்ளோஸு, வரு ரொம்ப க்ளோஸு. விஷ் வரு இன்ஃபேக்ட் என்னோட தெலுங்குல படம் நடிச்சிட்டு இருக்கேன். இப்போ ஹன்சிகாவும் நானும் சேர்ந்து நல்லா கொஞ்சம் இருக்கும் படம் பண்ணுறோம். காதல் இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ரகுல், ரெஜினா, இப்போ என்ஜிகே இருக்குங்க. எனக்கு செலவராகன் சார்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு படத்தில் நிறைய விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்து, சில விஷயங்கள் பிடிக்கல. இப்படிப்பட்ட ஆர்டரை எப்படிங்க விற்பீங்க நீங்கள்? யோசிக்க மாட்டீங்களா? அறிவு இல்லையா? ஒரு ஹீரோயினுக்கும் எனக்கும் லவ் அஃபேர் இருக்கு, அது எப்படிங்க கான்ட்ரவர்சி? இப்போ யாரும் ரீசெண்டாக ஏதோ கேட்டாங்க, உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சாமேனு. அறிவு கெட்டத்தனமாக இருக்குது. என் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே நான் என்னென்னா, நீங்கள் கொடுக்குற ஒரு பைசா கூட நான் எடுத்துக்க போகிறது கிடையாது. இங்கே அவ்வளோ போராட்டமாக இருக்குங்க. எவ்ரி டே ஒரு சட்ட சிக்கல், ஒரு பிரச்சனை, ஒரு பஞ்சாயத்து. இல்லைங்க, காசுலாம் நான் யோசிக்கவே இல்லைங்க. படம் நல்லா இருக்கணும், பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கணும். உண்மையாக ரொம்ப ரொம்ப நல்ல படம் எடுத்துருக்கோங்க. நான் சும்மா உங்களுக்கே தெரியும், நான் படம் நல்லா தானே மூஞ்சிலே அது தெரிஞ்சிடும். கண்ணாடி என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் இது வரைக்கும் நான் பண்ண படங்கள்லேயே ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைக்கிற ஒரு படங்க. இன்ன கான்செப்ட்னா அது ரொம்ப கம்ப்ளீட்டாக கதையாக இப்போ சொல்ல முடியாது. பட் ஒரு ஏன் நீங்கள் தியேட்டருக்கு வரணும்னா, அதுக்காக ஒரு எக்ஸைட்டிங்காக ஒரு விஷயம் என்னென்னா, நான் கண்ணாடியில் பார்க்கும்போது கருணாகரன் தெரிவார். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களும் நானும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டோம்னா, உங்களுக்கு அந்த ஃபோட்டோவில் நீங்களும் கருணாகரனும் தான் இருப்பாங்க. இந்த படத்தில் வந்து ரொம்ப பிடிச்ச அந்த ஸ்பெஷல் ரீசன் தான் இப்போது ரிவீல் பண்ண முடியலங்க. ஏன்னா அது தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அது நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்தா கண்டிப்பாக சொல்ல ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அதை நான் இப்போ சொல்ல முடியல, அது ஒரு சின்ன வருத்தம் தான். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் ஃபஸ்ட்டு போய் பார்க்குற ஆடியன்ஸ் வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு வெளியே வரும் இல்லையா, அதில் பயங்கரமாக பேசப்படுற விஷயம் அதுவாக தான் இருக்கும். இந்த படத்தில் நான் ஒரு 2 கேரக்டர் அப்ளை பண்ணிட்டுருக்கேங்க. ஸோ இட்ஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் டு எக்ஸ்பிளைன். ஸோ அதான் சொன்னே, எல்லாமே இந்த படத்தில் ஒரு காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். பட் ஒரு ஹாட் ஹெட்டட் யங்ஸ்டர் தாங்க. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமல் இது எனக்கு அட்டாச்சே வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சின்ன கோவக்காரன், பட் அட் தி சேம் டைம் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை ஒய்ஃப்க்கு ஒரு பிரச்சனைன உடனே அது எவ்வளோ கண்ட்ரோல்டாக மெச்சூராக ஹேண்டில் பண்ணுவான்ற ஒரு சூழ்நிலையிலையும் இருப்பாங்க. அவனுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பிரச்சனை, கண்ணாடியில் இன்னொருத்தன் தெரியறான்ற ஒரு பிரச்சனையும் அப்படிப்பட்டவன் எப்படி ஹேண்டில் பண்ணுறான். சும்மா சும்மா சண்டைக்கு போகிறவன் இப்போ வெளியே போனாலே பிரச்சனை. ஏன்னா இப்போது அவனை கண்ணாடியில் பார்த்தா இன்னொருத்தன் தெரியவான், வெளியே போக முடியாது. ஏன்னா வெளியே வேறு யாராவது பார்த்தாங்கன்னா கருணாகரன் தெரியவாங்க கண்ணாடியிலையோ ஃபோட்டோலையோ, அது ஒரு பிரச்சனையாக மாறிடும், ஜனங்கள் பயந்துருவாங்க. ஸோ அவன் லைஃப் அதனால் இவ்வளோ மாறிடுச்சு, அதுலேருந்து அவன் என்ன தெரிஞ்சுக்க வரான், எப்படி தாண்டி வரான்ற ஒரு ஜர்னி இருக்கும். சி பேசிக்லிங்க, நீங்கள் எங்கேயும் பார்த்தீங்கன்னா படத்தை தாண்டி கதையை தாண்டி ஏதோ எக்ஸைட் பண்ணுறதுக்காக பண்ண விஷயங்கள் எதுவுமே இருக்காது இதில். நீங்கள் கதைக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் இருக்கும். ஒரு யங் கப்புள், யங்ஸ்டர்ஸ், ஜஸ்ட் மேரீட் கப்புள் இல்லை ஒரு லவ்வர்ஸாக இருக்கிற ஒரு கப்புள் எப்படி இருப்பாங்களோ அப்படி தாங்க காமிச்சிருக்கோம். நாங்கள் ஒரு முத்தத்தை தாண்டி பெருசாக எதுவுமே காட்டலையே. ஜென்ரலாக வெளியே எல்லோரும் எந்த மாதிரி ட்ரெஸ் போடுறாங்களோ அந்த ட்ரெஸ்ஸை தான் காமிச்சிருக்கோம். ஏதோ தப்பாக எக்ஸைட் பண்ணி யங்ஸ்டர்ஸை கூப்பிட்றதுக்காக காட்டுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் சரி இல்லை, ஒரு டைலாகாக ஒரு டபுள் மீனிங்காக ஒரு டைலாகும் இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. அந்த மூமெண்ட்டாக என்ன இருக்கோ அது மட்டும்தான் இருக்குது. ஜஸ்ட் மேரீட் கப்புளுங்க, நானும் அண்ணியாவும் ஜஸ்ட் மேரீட், தனி கொடுத்தன வச்சு ஜஸ்ட் வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கிற ஒரு கப்புளாக தான் நானும் அண்ணியாவும் இருப்போம். ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுங்க. யூஸ்வலாக யாரை பற்றி நீங்கள் பேசினாலும் அவங்க நல்ல நடிகை, பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாத்தையும் தாண்டி ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானும் ரெஜினா இருக்கும், எப்பவுமே சண்டை போட்டு இருப்போம், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. பட் அவள் ஒரு பர்சனாக ஒரு தங்கமான பொண்ணு. அதை தாண்டி அவருக்கப்புறம் அவ்வளோ ஒரு தங்கமான பர்சனாக நான் மீட் பண்ணது இவ. அவள் வாழ்க்கையில் பார்த்த கஷ்டங்கள்லாம் ஒரு 4-5 சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் படமே எடுக்கலாம். எஸ்ஆர்ராஜ் குமார் சார் ஆர்ஆரில். ஸோ அப்படிப்பட்ட கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணி நடிக்கணுன்ற ஒரே ஒரு ஆசையில் தான் அவள் இவ்வளோ தூரம் வந்திருக்கா. எனக்கு நிறைய மரியாதை இருக்குது அவனா. உங்களுக்கு ஆனந்தராஜ் சார் இருப்பார், அவர் பிரித்து எடுத்திருக்காருங்க. ஆனந்தராஜ் சார் உளுந்து உளுந்து சிரிப்பேன். அது இத்தனை வரைக்கும் எத்தனை வாட்டி டப்பிங் பண்ணாலும் ஆனந்தராஜ் சார் ஃப்ரேமில் வந்த ஒரு ஒரு வாட்டி உளுந்து உளுந்து சிரித்தேன் நான். அப்படி விளையாடிருக்காரு அவர் ஸ்க்ரீனில். செம்ம ஆர்டிஸ்ட். அண்ட் இந்த இத்தனை படம், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், இந்த வயசுலேயும் அவர் செட்டுக்கு வந்தார்னா, தம்பி இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, இப்படி ட்ரை பண்ணலாமா, நீங்கள் வேறு எப்படி பண்ண போகிறீங்கன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ஒரு குழந்தைத்தனமான ஒரு எனர்ஜி இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் தான் செம்ம ஒரு எனர்ஜிங்க.
அவங்களெல்லாம் பார்க்கும்போது தான் படம் டேய் நமக்கு இன்னும் நிறைய வாழ்க்கை இருக்கும், இன்னும் நிறைய பண்ணலாம் சினிமாலன்ற ஒரு நம்பிக்கை கொடுக்குறது அவங்க தான். ஸோ பயங்கரமாக என்ஜாய் பண்ண அவரோட ஒர்க் பண்ணுறது. கருணாகரன் அஃப்கோர்ஸ் இருக்கார், பிரகதி அம்மா இருக்காங்க, முரளி சர்மா சார் இருக்கார். முரளி சர்மா சார்ன்ற ஒரு நேஷனல் லெவலில் பயங்கர அக்ளைம்டு ஒரு ஆர்டிஸ்ட். அவர் அவரை இதில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர், அவர் இருந்தால் தான் நல்லா இருக்கும்ன்ற ஒரு விஷயத்தில் வச்சுருக்கோம். ஸோ அவர் ஒரு ஃபேண்டாஸ்டிக் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. உங்களுக்கு நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க இந்த ஃபிலிமில், கதைக்குள்ளேயே தான் வந்துட்டு இருப்பாங்க. சி ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு தான் நான் நடிக்கவே வந்திருக்க மாட்டேங்க. நான் MBA படிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பித்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹைதராபாத்தில் ஒரு சீன் ஆஃப் ரெஸ்டாரன்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன். அது கூட ஏன் பண்ணனா எனக்காக பண்ணிக்கல, ஏன்னா அப்பா அம்மாக்காக நான் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கன்னு எனக்கு பயமாயிருச்சு. ஸோ ரெஸ்டாரண்ட் வச்சு கொடுத்து அதை அவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இங்கே இன்னும் வந்தாலும் இது உங்களுக்கு தான். ஸோ ஒரு மகனாக உங்களை பார்த்துக்கிற எல்லாம் ரொம்ப நல்லா போதுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் இப்போ நம்பர் 1 தெலுங்கு ரெஸ்டாரண்ட் இதில் நம்மளது தான். ஸோ இப்போ நான் எப்போவுமே ரிஸ்க் டேக்கிங்காக தாங்க என் கரியரே நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ஆர்டர் ஃபாலோ பண்ணல, ஏன்னா என்னோடய பர்பஸ் வேறு. ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு ஆம்பிஷன் இருக்கலாம், பட் எல்லாருக்கும் நான் நடிக்கிற பர்பஸ் வேறு. சில பேர் எனக்கு நடித்தா போதும்னு நடிப்பாங்க, சில பேர் ஒரு நல்ல வாழ்க்கை நடிப்புனா நல்லா காசு வரும்னு நடிப்பாங்க. அதுவும் தப்பில்லை, அவங்க வந்த கஷ்டத்தில் அவங்க வந்த ஒரு வாழ்க்கையிலேருந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக பண்ணுவாங்க. சில பேர் வந்து எனக்கு ஹிட்டு படமாக வேணும், மாஸ் கிரேஸ் வேணும்னு பண்ணுவாங்க. எனக்கு மரியாதை வேணும், ஒரு நடிகனா ஒரு சினிமா மெம்பராக சினிமா பார்க்குற ஆடியன்ஸ்ட்டேருந்து சந்தீப்ன்ற ரொம்ப நல்லா நடிப்பான், நல்ல படங்களே பண்ணுவான், அவன் படம்னா தைரியமாக போய் பார்க்கலான்றான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா. எனக்கு அவசரமே கிடையாது. ஒரு 10 வருஷமானாலும் பரவாயில்ல, ஒரு 10வது வருஷம் இன்னிலேருந்து பார்த்தும்போது என் படத்துக்கு எல்லோரும் போய் சந்தீப் படம்டா அர்ஜென்ட்டாக போய் பார்க்கணும். இப்போ விஜய் சேதுபதி ஒரு மரியாதை வாங்கியிருக்கா பார்த்தீங்களா, அதுனா எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட். ஏன்னா அவர் நல்ல படங்களாக பண்ணார், உண்மையாக உழைச்சார், அவராக வந்தார். அது நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன விட்டு போக முடியும்னா அது மட்டும்தாங்க, அந்த பேரை மட்டும்தாங்க நமக்கு நிலைக்கிற ஒரு விஷயம். அதை நல்லதாக பார்த்து பண்ணணும்னு ஒரு ஆசை தான். ப்ரொடக்ஷன் ஏன் பண்ணனா ஒரு அற்புதமான கதை, இது 2 லாங்குவேஜுக்கும் நல்லாயிருக்கும். இதை தெலுங்கில் பண்ணலான்னு போகும்போது பாதி நேரம் பைலிங்கல் பண்ணி யார் கையிலையோ வித்துடுறாங்க படத்தை. அவங்க இப்போ இவங்க விற்கிறதுக்கு தப்பு இல்லை, ஏன்னா ஒரு தயாரிப்பாளராக ஓகே இந்த ஹீரோவை வச்சோ இந்த நடிகரை வச்சு வச்சா இவங்களுக்கு இன்னொரு மார்க்கெட்லேருந்து ரிக்கவரி வருது, நம்ம பட்ஜெட்டுக்கு ஹெல்ப் ஆகுதுன்றது பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தப்பே கிடையாது. வாங்குறவன் என்ன, நான் இந்த நான் கண்டிப்பாக சந்தீப் எனக்கு டேட் கொடுக்க மாட்டான், இந்த பட்ஜெட்டை வச்சு நான் சந்தீப் வச்சு படம் எடுக்க முடியாது, எனக்கு கம்மி பட்ஜெட்டில் சந்தீப்போட படம் கிடைக்குது, ஏன்னா நான் டப்பிங்காக வாங்கிடுறேன். அவன் போய் வாங்குறான், அவன் படத்தை கெடுத்து விட்டுறான். ஒரு நல்ல படம் ஜனங்களுக்கு போய் சேர வேண்டிய படம் சேரவும் மாட்டேங்குது, ஒரு குவாலிட்டியாகவும் கெடுது, ஒரு 150 டெக்னீஷியனோட கஷ்டம், யாருக்கும் போய் சேர மாட்டேங்குது. நாளைக்கு படம் நீங்கள் ஆடியன்ஸ் தியேட்டரில் பார்த்து படம் நல்லா இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். அது அதுக்கு நான் குவெஸ்டனே பண்ண மாட்டேங்க, ஏன்னா அட் தி எண்ட் ஆஃப் தி ஆடியன்ஸ் தான் கிங். அவங்களுக்கு அதான் நம்ம படம் எடுக்கிறோம், அவங்களுக்கு பிடிச்சா அது நல்ல படம், அவங்களுக்கு பிடிக்கலையே அது கேவலமான படம் பேசிக். பட் அவங்களுக்கு போய் சேரவே மாட்டேங்குது. இப்போ மாயவன் எக்ஸாம்பிள் சொன்னேன், சிவி யார் கையிலேயே வித்துட்டார். அவர் இன்றைக்கி யோசிச்சு பார்த்தா அந்த ஆள் என்ன கஷ்டத்தில் இருக்காரோ என்னவோ, எந்த இதில் அவர் பேசினாரு தெரியல. பட் பப்ளிசிட்டிக்காக அவருக்கு நான் மாட்டினேன், சும்மா கான்ட்ரவர்சியாக பேசணும்னு பைக்கும் பிடிச்சிட்டு நான் நாயை வச்சு கூட படம் எடுப்பேன், எடுங்க சந்தீப் வச்சு எடுக்காதீங்க, சந்தீப் தான் என்னை படத்தை வாங்க சொன்னான், சந்தீப் தான் என்ன படத்தை வாங்க சொன்னால் அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாதுங்க. வாழ்க்கையில் முதல் வாட்டி இதே இடத்துல ஆப்போசிட் ரூமில் உட்காந்து அவர்கிட்ட நான் பேசினேன், ஃபஸ்ட் டைம் என் வாழ்க்கையில். அவர் மேலே கிட்டத்தட்ட ஒரு 9 செக் பவுன்ஸ் கேஸ் இருக்குது. 2 படத்தில் கேஸ் என்னென்னா, அவரோட படத்தை வாங்கிட்டு டைரக்டர் பேரும் ப்ரொடியூசர் பேரும் மாற்றிட்டு அவர் பேரை போட்டுக்கிட்டார் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு படத்தை வாங்கிட்டு. இப்படிப்பட்ட ஆர்ட்டை எப்படிங்க விற்பீங்க நீங்கள், யோசிக்க மாட்டீங்களா, அறிவு இல்லையா? என் நண்பராகவே இருக்கட்டும், இன்றைக்கி அவருக்கும் காசு கொடுக்கலையே, சிவியும் லாஸ் ஆயிருக்காரு, அவருக்கும் காசு கொடுக்கலையே. பட் காசை விடுங்க, அவர் முதல் டைரக்டோரியல் உயிரை கொடுத்து உழைச்சிருக்காரு, நாங்களாம் உழைச்சிருக்கோம். ஒரு படமாக போய் ஒரு மொத்த ஒரு 2 ஸ்டேட்டுக்கு ஆடியன்ஸுங்க, எத்தனை பேர் பார்க்க வேண்டிய ஒரு படம் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ப்ரொடக்ஷன் என்ன பண்ணா, ஓகே ஒரு அற்புதமான கதை வந்திருக்கு, இந்த கதையை நான் நம்புகிறேன், இது எங்கள் தெலுங்குல எங்கள் ஆடியன்ஸ் பயங்கரமாக லவ் பண்ணுவாங்கன்னு நான் நம்பினேன். ஆனால் அவங்களுக்கு கொண்டு போகும்போது இந்த படத்தை கடைசியாக கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும். அட் தி சேம் டைம் இந்த மாதிரி கதைகள் எடுக்கிறதும் ஈஸி கிடையாது. நம்ம பார்த்து இல்லை இது இன்னும் பெட்டராக பண்ணணும், எடிட் திருப்பி பண்ணணும்னு போஸ்ட்டை நிறைய எடுக்கிற டைம், அட் எனி பாயிண்ட் ப்ரொடக்ஷன்லேருந்து எனக்கு அங்கே செக் வச்சாங்கன்னா நான் பயந்துடுவேன், ஏன்னா ஏன் இதுன்றது இப்படி ஒரு கதை பர்ஃபெக்டாக தான் போய் சேரணும். அந்த விஷயத்தில் என் சுப்பு நாராயணன் சூப்பராக சப்போர்ட் பண்ணி கொடுத்தாருங்க, தங்கமான மனுஷன், சூப்பராக சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. ம் ம்
சீங்க, நான் அடுத்தடுத்த ப்ரொடக்ஷன்ன்றது ஆனஸ்ட்லி நான் எப்போவுமே ப்ரொடியூசர் ஆகணுன்றப்போ நான் என்ன வச்சு படம் இருக்கணுன்ற ஆசையிலேயே நான் எப்பவுமே ப்ரொடியூசர் ஆகணும்னு நினச்சதே கிடையாது. நான் எப்பவுமே என்ன நினச்சேன், நான் நடிக்கணும்னு ஆரம்பித்து என் கரியர் ஆரம்பித்தப்போ நிறைய நல்ல படங்கள் பண்ணணும்னு நினச்சேன், யாரும் எனக்கு ஒத்துழைக்கல, எனக்கு சப்போர்ட் பண்ணலை. ஸோ என்ன மாதிரி நடிகர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, என்ன மாதிரி நிறைய இயக்குநர்கள் இருப்பாங்க, புது பசங்க ஒரு நல்ல கதை எழுதி இது நல்லா வெளியே வரணுன்ற ஒரு ஸ்கோப்பில் இருப்பாங்க, நடிகர்கள் இருப்பாங்க. இப்போ இந்த படம் வெற்றி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நடிகனாக எனக்கு ஒரு பேர் வரும், ஒரு ப்ரொடியூசராக ஒரு பேர் வரும், இந்த பேர் அரமான வச்சு புது பசங்களையும் புது டைரக்டர்லையும் வச்சு ஒரு படம் எடுப்பேன். இந்த பேருக்கு தியேட்டருக்கு வருவாங்க, படம் நல்லா இருக்கா அவங்களுக்கு ஒரு பேர் வரும். ஸோ எப்போவுமே சரி, நம்ம வாழ்க்கையில் ஒன்று தொலைக்க ரெடியாக இருந்தால் தான், ரெடியாக இருந்தால் தான் நமக்கு ஒன்று கிடைக்கும். ரொம்ப 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 காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குங்க, ரொம்ப கஷ்டம். ஏன்னா சில கதைகள் எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க, தமிழில் ஒரு ரெண்டு படம் எனக்கு வந்துச்சு அவ்வளோ பிடிச்சிருந்தது கதை, பட் நான் பண்ண முடியல, ஏன்னா அது தெலுங்குக்கு நல்லா இருக்காது. தெலுங்கில் ஒரு கதை வந்தது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது பண்ணலான்ட்டு, பட் அவங்க கேட்குறவங்க அப்படி தானேங்க கேட்குறாங்க, நான் கெஞ்சுறேன். அவங்க ஃபைனான்ஷியலாக யோசிக்கிறாங்க. ஸோ இப்போ நான் ஆக்சுவலி எனக்கு சுப்புஜினா ஏன் அவ்வளோ மரியாதைன்னா, அவர் என்கிட்ட கண்ணாடி கதையை அமிச்சப்போ அவர் எனக்கு தெலுங்கு வேணும்னு கேட்கவே இல்லை. நான் நல்ல கதைங்க தமிழில் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா தெலுங்கும் பண்ணிக்கிறேன், எனக்கு கமர்ஷியலாக கம்ஃபர்டபுளாக இருக்கும், இல்லைனா நீங்கள் தமிழ் மட்டும் பண்ணுறீங்கன்னா கூட நான் பண்ணுறேங்கன்னாரு. அதை நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணேன், ஏன்னா அவர் கமர்ஷியலை தாண்டி கதையை நம்பினார், என்னை ஒரு நடிகனாக நம்பினார். அந்த ரெஸ்பெக்ட் எனக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது சுப்புஜினா. ஸோ இப்போ தெலுங்குல ஒரு கதை வந்துச்சு, ஒரு பெரிய டைரக்டர், செம்ம கதை, தெலுங்குக்கு பெரிய ஹிட் ஆகும், ஆனால் தமிழுக்கு அது கதை சுத்தமாக இருக்க கூடாது. ஸோ அந்த கதை விட்டு விட்டு தான் போச்சு. இன்ஃபேக்ட் எனக்கு நிறைய லாஸ் ஆகுது, பட் பரவாயில்ல, அதையும் தாண்டி தான் போராடிக்கிட்டு இருக்கோம், புதுசாக ஏதோ பண்ண ட்ரை பண்ணுறோம், அது கம்ப்ளீட்டாக பே ஆஃப் ஆகும். ஆக்சுவலி அது அப்படி ஆக்சுவலி ஸ்பீக்கிங்க, தெலுங்கு நான் கிட்டத்தட்ட 20 படம் பண்ணிட்டேங்க, 18 to 20 படம் பண்ணிட்டேன், தமிழ் நான் மொத்தம் சேர்த்து 5 படம் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பேர் இங்கே எதிர்பார்க்குறதும் கரெக்ட் கிடையாது, ஏன்னா 18 படமாக அவங்க என்னை பார்த்து பழகி, என் நடிப்பு பழகி, என் மூஞ்ச பழகிக்கிட்டு என்னை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ தெலுங்கில் லாஸ்ட் 2 வருஷமாக எனக்கு படங்கள் பெருசாக போகலை, 2 படம் தான் சுமாராக போச்சு, 2 படம் ஓடலை. தப்பாக போயிடுச்சு, என் சாய்ஸ் தான் தப்பு, நான் தான் தப்புன்னு சொல்லுவேன். நான் ஒரு இயக்குனரை பார்த்து எக்ஸைட்டாக அந்த படம் பண்ணணுன்னு போனேன், அவங்களும் உண்மையாக தான் உழைச்சாங்க, பட் ஒரு ஸ்பெசிஃபைட் கிரேஸ் இருக்கிற எந்த ஒரு இயக்குனரும் சரி அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் இருக்கும். இப்போ NGK இருக்குங்க, எனக்கு செலவராகன் சார்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு படத்தில் நிறைய விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்து, சில விஷயங்கள் பிடிக்கல, பட் அந்த இயக்குனரோட ஸ்டைல் அது. அவங்களுக்கு அப்பப்போ அடித்தா மிகப்பெரிய பிளாக் பஸ்ட் வரும், இல்லை ஒரு நல்ல படம்னு வெளியே வந்துடும். நான் அந்த மாதிரி இயக்குநர்களை நம்பி தான் போனேன், குணால் கோஹ்லின்ற ஒரு ஃபனா ஹம்தும் எடுத்த டைரக்டரோட போனேன், சுசீந்திரன் சாரோட போனேன், நக்ஷத்திரமன் கிருஷ்ணவம்சி சாரோட போனேன். நான் ஏன்னா இயக்குனர் அப்படி அவங்க ஸ்டைல் ஆஃப் ஃபில் மேக்கிங் நான் தெரியணும்னு நினச்சேன், அது ஏன் ஆசைக்காக நான் பண்ண தப்புகள் தான். ஸோ அது மேலே எனக்கு எந்த ரிக்ரெட்டும் கிடையாது. எனக்கு கோவம்னா ஒன்லி இந்த மாயன் விஷயத்தில் தான் மரண கோவம், நரகாசுரன் விஷயத்தில் பயங்கர கோவம். அதுக்கு ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லைங்க, பல பிரச்சனைங்க. ஆக்சுவலி யாரையும் கம்ப்ளீட்டாக தப்பு சொல்ல முடியாது, எல்லாரோட தப்பும் அதில் இருக்குது, சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய. இதில் எனக்கு ஒன்றே ஒரு வருத்தம் என்னென்னா, கார்த்திக்ன்ற ஒரு நல்ல இயக்குனர், நரகாசுரன் என்ற ஒரு அற்புதமான படம், அது நாளைக்கு கமர்ஷியலாக வசூல் ரீதியாக என்ன பார்த்துச்சு அதெல்லாம் பக்கத்தில் வச்சா, அதுக்கு அட்லீஸ்ட் ஆடியன்ஸ் கிட்ட அந்த படம் போய் சேர வேண்டிய அவசியம் இருக்குங்க. அட்லீஸ்ட் கார்த்திக்கோட ஒரு கனவுக்காவது அந்த படம் போய் ஆடியன்ஸ் பார்க்கணும், அதுதான் என்னோட ஒரே ஒரு ஆசை. அப்போ நல்லா இருந்திருக்கும். எனக்கு எப்பவுமே தெலுங்கு தமிழ் ஹீரோஸ்ன்ற பேசிஸ் எனக்கு ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய படங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு சைமாவோ ஒரு ஃபிலிம் ஃபேரோ இல்லை எங்கே போனாலும் ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் அன் ஆக்டிவ் ஃபேஸ் தேர். நான் பிறந்து வந்தது சென்னை தான், ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கேருந்து நிறையா நல்லா இருந்திருக்காங்க. நீங்கள் அங்கே ஹைதராபாத் போனீங்கன்னா அங்கே இருக்கிற ஆக்டர் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ நான் எப்போ அந்த பேசிஸில் நாங்கள் யாருமே ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ண மாட்டோங்க, யாருமே ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு தான், அவன் தமிழ் ஹீரோவா தெலுங்கு ஹீரோவான்ற தாட்டே கிடையாது. மேபி மலையாளம் கேரளா கர்நாடகாவில் கொஞ்சம் கம்மி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஏன்னா இன்னும் அந்தளவுக்கு எங்களுக்கு இன்ட்ராக்ஷன் இது இல்லை. தமிழ் தெலுங்கு இன்ட்ராக்ஷன் ஃபேண்டாஸ்டிங், எனக்கு விஷ்ணு ரொம்ப க்ளோஸு, விஷால் ரொம்ப க்ளோஸு,
வரும் ரொம்ப க்ளோஸ் விஷயம் வரும். இன்ஃபேக்ட் என்னோட தெலுங்குல படம் நடிச்சிட்ருக்கா. இப்போ ஹன்சிகாவும் நானும் சேர்ந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், படம் பண்ணுறோம். காஜல் இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ரகுல், ரெஜினா, சாந்தனு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட். நான் ஆக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே நானும் சாந்தனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, டைரக்டர்ஸ் இருக்காங்க எனக்கு நிறைய பேர். இப்போ லோகேஷ் எனக்கு செம்ம க்ளோஸு. இதை தாண்டி சினேஷ்னு பலூன் டைரக்டர் இருக்கார், அவர் எனக்கு ஒன்றுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து அவர் தான் என்னோட தான் இருப்பார், இல்லை ஃபோனில் அவரோட தான் டெய்லி பேசிகிட்டு இருப்பேன். அவர் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி. ஸோ அந்தளவுக்கு சினேஷ் எனக்கு க்ளோஸ். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலி டிஸ்கஸ் கூட பண்ணுவோங்க, மதன் வந்து சொன்னார் இது பண்ணலான்ட்டு. பட் நான் என்ன சொன்னேன்னா, எங்கள் பார்ட் டூ கண்டிப்பாக பண்ணலாங்க, ஆனால் இப்போ வேணாம். ஏன்னா இப்போ நம்ம எடுத்தோன்னா பியூர்லி இந்த ட்ரெண்டில் படங்கள் ஓடுறதால இவனுங்களும் அதில் கேஷ் பண்ணுறதுக்காக படம் எடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அந்த ஃபீலிங்கை நம்ம ஆடியன்ஸ்க்கு கொடுக்க வேணாங்க, இது பேசணும். ஸோ கண்டிப்பாக அது பண்ணுவோம். பட் இந்த அடல்ட் காமெடி படங்களே நின்றுச்சு, அது மேலே இன்ட்ரெஸ்ட் போச்சுன்ற பாயிண்டில் யார் தான் மகேஷ் டூன் இறக்கி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ட்ரெயிலரோட பண்ணுவோம். அடுத்து இது முடிஞ்ச உடனே இது இருக்குதுங்க, தெலுங்குவில் தெனாலி ராமகிருஷ்ணா பிஏபிஎல்னு நானும் ஹன்சிகாவும் பண்ணுறோம். வரலட்சுமி அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஒன்று ப்ளே பண்ணுறோம், சம கேரக்டர் வருது. அது தெலுங்கு படம். தமிழில் கசடா தபரன்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபு சார் ப்ரொடக்ஷனில், சிம்புதேவன் சார் டைரக்ஷனில் படம் பண்ணியிருக்கேன். பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். செம்ம டைரக்டருங்க அவர், செம்ம டைரக்டருங்க அவர். அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். பல வருஷத்துக்கு அப்புறம் ஒன்லி நடிகனாக செட்டுக்கு போய் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். அது நீங்கள் நான் ரொம்ப சொல்கிறது கரெக்டாக இருக்கும், இல்லை என் கேரக்டரு ரொம்ப ஒரு இன்டென்ஸ் கேரக்டராக இருக்குங்க. என் கேரக்டர் கொஞ்சம் இன்டென்ஸ் கேரக்டர், ஒரு கேப்டன் அமெரிக்கா டைப் கேரக்டராக இருக்கும், ஒரு இன்டென்ஸ் காப்பு. செம்ம டைரக்டருங்க, அவ்வளோ தெளிவாக இருந்தார், அவ்வளோ தெளிவாக இருந்தார். அவருக்கு என்ன வேணும்னு சொல்லுவார், ஒவ்வொருத்தையும் வந்து இப்படி இப்படி வேணும்னு அழகாக சொல்லி கொடுத்துட்டு போவார். அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் நான். ஏங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கான்ட்ரவர்சியில், பாதி கான்ட்ரவர்சியில் அது உண்மையாலேயே படிக்கிறவனுக்கே புரிஞ்சிருங்க, அது எப்படி சென்சிபிளாக இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஆனஸ்ட்லி எனக்கு அந்தளவுக்கு பெரிய கான்ட்ரவர்சி எதுவுமே வந்தது கிடையாது. வந்தாலும் அது சென்சிபிளாக இருந்துச்சுன்னா நம்பலாம். இப்போ யாரும் ரீசெண்டாக ஏதோ கேட்டாங்க, உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு மேனு, அறிவு கெட்டத்தனமாக இருக்குது. என்ன கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வெளியே வந்திருக்கும்ல, நியூஸ் வராமையாக இருக்கும். நான் கல்யாணத்தில் ஏன் சொல்லாமல் இருக்க போகிறேன் நான், இல்லை அந்த மாதிரி ஏதாவது. அது கான்ட்ரவர்சி எப்படிங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹீரோயினுக்கும் எனக்கும் லவ் அஃபேர் இருக்கும், அது எப்படிங்க கான்ட்ரவர்சி? நான் ஒரு சிங்கிள் பையன், வயசு பெருசாக கிடையாது. ஒருவேளை ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் பிடிச்சிருக்குன்னா நாங்கள் பேசிக்கிட்டோம், எங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது செட் ஆச்சுன்னா ஃப்யூச்சர் முன்னே போவோம், செட் ஆகல நான் அவ்வளோ. அது எப்படி கான்ட்ரவர்சி? என் காலேஜ்லேயோ ஒரு சாஃப்ட்வேர் ஆஃபீஸ்லயோ எப்படி இருக்கோ அது தானே. அது ஒரு நடிகை நடிகைன்றதால அது ரொம்ப பிரபலமாக பேசப்படுது, தவிர அது கான்ட்ரவர்சியே கிடையாது. அது ஒரு இமோஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்கியூஸ் மீ ராட்சசின்னு சாங் ரிலீஸ் பண்ணோம் தெலுங்குல, அது அடுத்து தமன் வாய்ஸில் ரிலீஸ் பண்ணுறோம் கொஞ்ச நாளில். அது நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணுக்கு டெடிகேட் பண்ணியிருந்தேன், அதெல்லாம் சொல்ல அது தப்புங்க. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை அது கிடையாது. இப்போ நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு அவங்களுக்கு தெரியாமையாக இருக்கும், அவங்களுக்கு தெரியாமையாக இருக்கும். நான் பண்ணதே ஒரு ரொமான்டிக் ஜெஸ்டராக தானே பண்ணேன். இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அதை விட அழகாக ஒரு பொண்ணுக்கு என்னங்க பண்ண முடியும்? நம்ம எப்போவுமே ஒளிஞ்சு ஒளிஞ்சே வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம். சரி அட்லீஸ்ட் நாளைக்கு திருப்பி நம்ம மீட் பண்ணுறோமோ இல்லையோ, அது நாளைக்கு ஃபார்வர்ட் போதோ இல்லையோ, உன்னோட நான் ஹேங் அவுட் பண்ணி ஒரு லஞ்ச் சாப்பிட வெளியே போனேன் அந்த ஒரு மணி நேரம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஸோ ஐ வாண்ட் டெடிகேட் திஸ் டு யூனு நான் டெடிகேட் பண்ணேன். ஸோ ஆனால் அந்த பொண்ணு பேரை சொல்கிறது தப்பு, அது தப்பு. ஆ புரிஞ்சிருக்குமா? அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட வாட்ஸ்அப் பண்ணேன். ஸோ பார்க்குறத விட பார்த்துக்கோ தான் அனுப்பிச்சேன். அது என்னங்க, அவங்களும் பிஸியாக இருக்காங்க, நானும் பிஸியாக இருக்கேன். இந்த ரிலீஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் பேசி எங்கேயாவது வெளியே போய் திருப்பி மீட் பண்ணணும், அதெல்லாம் சொல்லுங்க. எல்லாருமே இப்போ காமனாக தாங்க இருக்காங்க, தமிழ் தெலுங்கு ஹிந்தினு காமனாக தானே இருக்காங்க. செப்பரேட் செப்பரேட்டாக யார் இருக்காங்க இல்லைங்க. இது உண்மையாக வாங்கி கொடுத்தது இல்லைங்க. ஆக்சுவலாக இதுனா நான் இன்னொரு விஷயங்க, நான் எப்பவுமே நீங்கள் என்ன கேட்க நான் சும்மாக்கெல்லாம் பேசவே மாட்டேங்க, பட்டதை உண்மையாக பேசிடுவேன். நாங்கள் சத்தியமாக வாங்கி கொடுத்தது இல்லைங்க. நானே ஷாக் ஆகிட்டேன், டே என்னடா அதுன்ட்டு. யூனோ எப்பவுமே கேட்டதே இல்லை. யூனோ அவங்களுக்கு மற்றதெல்லாம் பண்ணியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இது வேணும், வெளியே போகணுமா, அது ஓகே இது பார்த்துக்கிறேன், அதெல்லாம் பார்த்துருப்பேன். இப்போ தங்கச்சிக்கு ஐபேட் வாங்கி கொடுப்பேன், அப்பாவுக்கு ஃபோன் வாங்கி கொடுப்பேன், எங்கள் பெரியம்மாவும் அம்மாவும் அப்பா இப்போ டினர்ஸ் கொண்டு போவேன், இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். பட் அவங்களுக்குன்னு சில பேசிக் விஷயங்கள் இருக்கும்லங்க. இப்போ எனக்கு பிடிச்சது நான் கொடுக்குறது வேறு, பட் அவங்க ஒன்று ஆசைப்பட்டிருப்பாங்களே, அவங்க மனசில் என் மகன் நான் வளர்ந்ததுக்கப்புறம் எனக்கு இது வாங்கி கொடுக்கணும், இது பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். அது எதுவுமே நான் பண்ணதே இல்லையே. எங்கள் மொத்த ஜென்ரேஷனுக்கு அதுதாங்க பிரச்சனை. ஏன்னா இப்போ நடிக்கிறதுன்றது எங்கள் இஷ்டத்துக்காக என்ன பண்ணுறோம்,
அந்த போராட்டத்தையே யோசிச்சு யோசிச்சு அவங்கள பத்தி மறந்துடுறோம். எது அப்போ தான் போன வாரம் தான் டக்குன்னு ஞாபகம் வந்து உடனே அப்பாவுக்கும் இது போன வாரம் இல்லை ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அம்மாவுக்கும் பெரியம்மாக்கும் ஆளாளுக்கு ஒரு 50,000 ரூபாய் 50,000 ரூபாய் அமுச்சு விட்டு என்ன வேணால் வாங்கிக்கோங்க, ஏன்னா எனக்கு சேர வாங்க தெரியாதுல்ல எதை வாங்கணும்னு, அர்ஜென்ட்டாக போய் வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் எனக்கு லைஃப்பில் ஸ்ட்ரைக் ஆச்சு, டே நான் இது கூட பண்ணலையேன்ற தாட் வந்துச்சு. ஸோ அது உண்மை, ஏன்னா இங்கே அவ்வளோ போராட்டமாக இருக்குங்க, எவ்ரி டே ஒரு சட்ட சிக்கல், ஒரு பிரச்சனை, ஒரு ஒரு பஞ்சாயத்து, நாளைக்கு இது முடியுமா முடியாதா, படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, பப்ளிஷ்டி என்னங்க இதெல்லாம், ஏன்னா நாங்கள் என்னங்க பண்ணுறோம், படம் எடுக்கிறோம் ரிலீஸ் பண்ண பார்க்குறோம். நான் தெலுங்கு வெர்ஷன் ப்ரொடக்ஷனாக நான் போட்ட ரூலே என்னென்னா, ப்ரீ ரிலீஸ் ஒரு பைசா வேணாம். நான் என் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே நான் என்னென்னா, நீங்கள் கொடுக்குற ஒரு பைசா கூட நான் எடுத்துக்க போகிறது கிடையாது, மொத்தத்தையும் பப்ளிஷில் தான் போடுவேன். நீங்கள் எனக்கு கூட கட்டாதீங்க, டைரக்டரை கொண்டு போய் பப்ளிஸ்டிக்கு, எல்லோரும் என்ஆர்ஐ தான் விற்றோம், எல்லாமே என்ஆர்ஐ தான் விற்றோம், எல்லாம் படத்தை காசு கொடுத்து வாங்கிக்கிட்டாங்க என்ஆர்ஐயில், எல்லாமே என்ன நினச்சா எனக்கு கடுக்காதீங்க, அங்கே அந்த பப்ளிஸ்டி கட்டிடுங்க, இங்கே அந்த பப்ளிஸ்டி கட்டிடுங்க, காசு அனுப்பிச்சு விட்டேன். நாளைக்கு படம் நல்லாருன்னு ஓடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக காசு வருங்க. நம்ம எப்போ அதையே யோசிச்சு வேலையை பார்க்குறோமோ ஆட்டோமேட்டிக்காக வேலை நடக்க மாட்டேங்குது, படமும் நல்லா இருக்க மாட்டேங்குது. அதிகம் ஸ்டக் ஆனது தமிழ் தாங்க ஸ்டக் ஆகுது, தெலுங்குல அந்த பிரச்சனை கிடையாதுங்க, தெலுங்குல வேற பிரச்சனைகள் உண்டு, ஆனால் படம் ஸ்டக் ஆகுறது, ரிலீஸ் ஆகாமல் போகிறது, அந்த மாதிரி பிரச்சனைகள் உண்மையாகவே இங்கே கிடையாது, இங்கே பயங்கரமாக இருக்குது. அண்ட் ஆஸ் இன் அங்கே ரொம்ப ரொம்ப தெரியாத படங்களுக்கு ஆகலாம், பட் இங்கே ரொம்ப பெரிய படங்களுக்கே ஆகுது. என்னன்னு எது அதுதாங்க தப்புன்ற, என் ஃப்ரெண்டுன்னா அவர் எனக்கு கொடுத்த மரியாதை, நான் அவர் கொடுக்குற மரியாதை ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கும். நான் ஃப்ரெண்ட்ஷிப்பில் போயிட்டு நாங்கள் ஜாலியாக இருக்கிற டென்ஷன்லாம் நாள் ஃபுல்லாக முடிச்சுட்டு சாயந்தரம் வந்து உட்காரும்போது நாங்கள் ஜாலியாக உட்காந்து, டே மச்சான் என் படத்தை கொஞ்சம் காப்பாற்றி கொடுக்கல, அண்ணா என் படத்தை கொஞ்சம் காப்பாற்றி கொடுனான்னு கேட்டேன்னா, அது எவ்வளோ பெரிய தப்பு. எது ஆமாம் விஷால் எனக்கு தெலுங்கு படத்தை அவர் என்ன பண்ணி கொடுக்க போகிறாரு, தெலுங்கில் அவர் என்ன பண்ணி கொடுக்க போகிறார், தெலுங்கில் அங்கே நான் பேசிக்கணும். என் தமிழ் ப்ரொடியூசருக்கு இப்போ வரைக்கும் டச் விட எந்த பிரச்சனையும் கிடையாது, இன்ஃபேக்ட் நடுவில் ஒரு பிரச்சனை வந்தது, விஷால் தான் காப்பாற்றி கொடுத்தாரு. யார் காப்பாற்றி கொடுத்தாங்க, நடுவில் வந்து ஷூட்டிங் ஏதோ செக் வச்சாங்க, ஏதோ பேமெண்ட்டு ஏதோ ஏதோ தெரியல, நடுவில் ஏதோ ஒரு கண்ணாடி டைமில் ஒரு டைமில் நாளைக்கு டேட்டு, நாளைக்கு முடிஞ்சால் ஸ்கெட்யூல் ஓவர், நாளைக்கு முடிஞ்சால் ஸ்கெட்யூல் ஓவர், இந்த டைமில் யாரோ ஒருத்தவங்க நடுவில் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு படம் நாளைக்கு ஷூட் நடக்குமா நடக்காதுன்ற சூழ்நிலையில் இருந்துச்சு. எங்கள் சுப்புநாராயணன் எங்கள் ப்ரொடியூசர் வந்து அங்கே தான் போய் உட்காந்தார், நான் ஃபோன் பண்ணேன், நான் எங்கேனா இருக்கேன்னு, இங்கே இருக்கேண்ணே, இது சின்ன பிரச்சனை, சரி வீரா நான் வேறு டென்ஷன் இருக்கேன்டா, ஓகேண்ணா சரி நீ வச்சுட்டுறான்ட்டு வச்சிட்டேன். நான் கட் பண்ணால் சுப்பு வந்து திருப்பி வந்துட்டு செம்மையாக ஒரு விஷயம் பண்ணி விட்டாருங்க, அப்படியே வந்து யாரா ஷூட்டிங் இருக்குது முதல்ல ஷூட்டிங் பண்ணுங்கன்னாங்க, ஷூட்டிங்லாம் யார் இருந்துச்சு, ஷூட்டிங் நடந்துச்சு, ஏன் அவர் பண்ணுற நல்லது யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, அங்கே ஷூட்டிங் அன்றைக்கி நடந்ததுதான் விஷயம் தான் காரணம். அவர்னால ஆப்வியஸ்லி மேபி சில பேருக்கு எல்லாரோடையும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்க, எல்லாரோடையும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அன்றைக்கு என் ஷூட்டிங் இப்போ எனக்கு பர்சனலாக விஷால் ரொம்ப நல்ல நண்பன், பட் அதை வச்சு நான் அவர் ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவரோ நடிகர் சங்க தலைவரோ நான் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். எனக்கு அன்றைக்கு ஷூட்டிங் நடக்கலை, அவர் ஒரு நண்பனாக எனக்கு ஹெல்ப் பண்ணல, ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் ஹெட்டாக ஒரு ப்ரொடியூசர், என் ப்ரொடியூசர் சுப்பு நாராயண் கஷ்டத்தில் இருந்தார், அவர் வந்து அது கிளியர் பண்ணி கொடுத்தார், என் கண் எதிர்க்க பண்ணி கொடுத்தார், கண் எதிர்க்க பண்ணி கொடுத்தார். அதுக்கு மிஞ்சி நான் அவர்கிட்ட எப்பவுமே எதுவுமே கேட்டதும் கிடையாது, கேட்கவும் மாட்டேன், ஏன்னா அது பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கொண்டு போய் ஒர்க்கில் எனக்கு இவ்வளோ நல்ல ஃப்ரெண்டு எனக்கு அது எதுவுமே பண்ணி கொடுக்கலன்னா ஏன் பண்ணணும், அது வேறு இது வேறு அது வேறு இது வேறு. அட் தி சேம் டைம் மற்றவங்களையும் நான் குறை சொல்லுங்க, அவங்க ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு இருக்கும், ஏன் பர்சனலாக எனக்கு எந்த கெடுதலும் நடந்தது கிடையாது. இப்போ நாங்கள் மாலை மெம்பருங்க, மாலை மட்டும்தான் மெம்பர், ஒன்றும் ஆகலைங்க, அது ஆகணும், அது ஆகலாம் தான் முன்னாடி போனப்போ திருப்பி எலெக்ஷன் இருந்துச்சு, ஸோ அது முடிச்சதுக்கப்புறமே பண்ணலாமே என்ற ஒரே ஒரு டிஸ்கஷன் தான். இல்லைங்க காசுலாம் நான் யோசிக்கவே இல்லைங்க, படம் நல்லா இருக்கணும், பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கணும், அடுத்து திருப்பி சந்தீப் ஒரு படம் நடிச்சிருக்கான்னா தைரியமாக அவன் நல்ல படம் மட்டுமே நடிப்பான், அட்லீஸ்ட் படத்துக்கு மரியாதை கொடுத்து நடிப்பான்றான்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் அவங்க தியேட்டருக்கு வரணும், அதுதான் என் ஆசை. அதுதான் உண்மையாக ரொம்ப ரொம்ப நல்ல படம் எடுத்துருக்கோங்க, நான் உங்களுக்கே தெரியும் நான் படம் நல்லா தானே மூஞ்சிலே அது தெரிஞ்சிடும், சூப்பரான ஒரு படம் எடுத்துருக்கோங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம், நான் பார்த்தேன், என் படமாக இருந்தாலும் நான் படம் பார்க்கும்போது என் படமாக நான் பார்க்கவே மாட்டேன், எனக்கு எப்பவுமே அடுத்த வாரம் தான் பிளான்ங்க, உங்களுக்கு அதை அனௌன்ஸ் பண்ணிடுவோம் சீக்கிரமாக, கொஞ்சம் சென்சார் நல்லா இன்னும் டேட் சொல்ல மாட்டேங்கிறோம், அது கூடி சீக்கிரமே சொல்லிடுவோம். தேங்க்யூங்க, தேங்க்யூங்க.